சாம்சங் இப்போ F14 அப்படின்ற இந்த ஃபோனை அண்டர் 15,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைம் நான் மட்டும் அன்பாக்ஸ் பண்ண போறதில்ல, தாரிக் பாயும் சேர்ந்து நம்மளோட ஜாயின் பண்ண போறாரு. அவர் கையில ஒரு ஃபோன் இருக்கு, என் கையில ஒரு ஃபோன் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி பா இருக்கு? இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இந்த எட்ஜஸ்ட்லாம் ரீசெண்டா வந்த எல்லா ஃபோனுமே பாக்ஸா பார்த்துட்டு இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சோ இதான் சாம்சங் கேலக்ஸி F14. மொத்தமா மூணு கலர்ல அவைலபிள் இருக்கு. என்கிட்ட கிரீன் இருக்கு, பைட்ட பர்பிள் இருக்கு, இதை தவிர வந்து ஒரு பிளாக் இருக்கு. நான் பாயிட்ட வந்து ஒவ்வொரு ஸ்பெக்கா வந்து சொல்ல போறேன், அந்தந்த பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஒரு நார்மல் யூசரா நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுதோ அதை சொல்ல போறீங்க. ஓகேவா? ரைட். ஓகே பாய், இப்போ இதோட விலையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 18-20. ஆக்சுவலா அண்டர் 15,000 குள்ள பாத்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. இப்போ போன் அண்டர் 15,000 எப்படி இருக்கு பாக்குறதுக்கு கையில எடுக்க? ஏய், நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் பேக் அப்புறம் வெயிட்டா இருக்குது. எம்டி வெயிட் 206 கிராம். ரீசன் என்ன தெரியுமா? 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 6000 mAh? ஆமா பாய். என்னங்க ஒரு 2-3 நாள் பேட்டரி தாங்குமா? தாராளமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்திருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா சார்ஜர் தரலையே. சார்ஜர் தரல, தனியா தான் வாங்கிக்கணும். இது தவிர வந்து எக்ஸினோஸ் 1330 அப்படின்ற 5G ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. 5G? எத்தனை பேண்ட்? 13 பேண்ட். அண்டர் 15K ல 13 5G பேண்ட்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய போன்ஸ்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சரிங்க, இந்த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கும்? அது ஓரளவு நல்லா தான் இருக்கும், டீசன்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சாம்சங் சொல்றாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே ஒரு 400,000 மேல இருக்கு. ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா கொடுத்திருக்காங்க. ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு, 6GB 8GB வேரியன்ட். சோ 6GB வேரியன்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 வரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் RAM பத்தல அப்படினா என்ன கொடுத்திருப்போம்? RAM Plus டெக்னாலஜி தானா? எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா 6GB RAM போட்டு உங்களால 12GB ஆவோ இல்ல 14GB ஆவோ வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் சாம்சங் சொல்றாங்க. பேஸ் வேரியன்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படினா 128GB. 128? மெமரி கார்டு போடலாமா? ரெண்டு SIM கார்டு, தனியா மெமரி கார்டு போட்டுக்கலாம். ரெண்டுலயுமே 5G சப்போர்ட் இருக்கும். சரிங்க, டிஸ்ப்ளே என்ன சைஸ்? டிஸ்ப்ளே வந்து as usual 6.5 இன்ச்ல Full HD Plus 90 Hz டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கார்னி கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கு இந்த பட்ஜெட்ல. பரவாயில்லைங்க, டிஸ்ப்ளே எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்குது. பிரைட்டாவும் இருக்கு. இந்த பெசல்ஸ் பாத்தீங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பெசல்ஸ் கூட விடுங்க, பழைய மாதிரி வாட்டர் டிராப் நாச் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். பட் அண்டர் 15,000 ல ஒரு சில விஷயங்களை நல்லா கொடுக்குறப்போ ஒரு சில விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? பின்னாடி பிளாஸ்டிக்கா? மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்ல வந்து பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க. ஓவர்லோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு. இதுல அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது? அல்ட்ரா வைட்லாம் கிடையாது பாஸ், 50 MP மெயின் கேமரா மட்டும் இருக்கு, 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 13 MP செல்ஃபி இருக்கு. செல்ஃபி எப்படி இருக்கு? எடுத்துல மூணு இருக்கு, எங்க பாருங்க. ஓகே, ஓரளவு டீடைலிங் இருக்கு, ஸ்கின் டோனும் ஓரளவு நேச்சுரலா இருக்கு. கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து as usual சாம்சங் ஃபோன்ல இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்தவரை ஃபுல் HD Plus 30 FPS மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப 60? ஆஹா, கிடையாது. 60 4K அதெல்லாம் கிடையாது. ஒரு மாதிரி டீசென்ட்டான கேமரா தான், ஓவரலா ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன், அது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. யூஸ்வலா இந்த பட்ஜெட்ல மோஸ்ட்லி வேற எந்த போன் வாங்கினாலும் இத்தனை வருஷம் OS அப்டேட் தருவோம் அப்படின்னா பேச மாட்டானுங்க. அவங்க அப்டேட்டை பத்தியே பேச மாட்டாங்க. கரெக்ட். பட் சாம்சங் பொறுத்தவரை இந்த போன்ல வந்து 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுப்போம் இருக்காங்க. ஈவன் இப்ப இந்த போன்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க பாருங்க. இது போக வந்து 1UI 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேற இருக்கு. அதாவது நாக் செக்யூரிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஸோ செக்யூர் ஃபோல்டர்ஸ், நம்மளோட டேட்டா எல்லாம் செக்யூர் பண்ணுற ஒரு ஆப்ஷன். அது என்னோட S22 அல்ட்ராவில் பாத்துருக்கீங்களா, கால் ஸ்கிரீன் ஒன்று வரும்ல, அந்த ஃபீச்சர் இங்க இருக்கு. வாய்ஸ் ஃபோக்கஸ்னு ஒரு ஃபீச்சர் நம்ம ஒரு வீடியோ பண்ணோம்ல. ஆமா, அதாவது நம்ம வந்து டிராஃபிக்ல எங்கேயாவது வந்து நின்று கால் பேசணும் அப்படின்னா சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நம்ம வாய்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த ஃபீச்சர் வந்து ஐ திங்க் A34ல, இப்போ இந்த S22 அல்ட்ரால, S23 சீரியஸ்ல இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அத லோ பட்ஜெட்ல எடுத்து வந்திருக்காங்க. பரவாயில்லையே, காப்பிரைட் வரும். அப்புறம் எப்படி நீங்க சவுண்ட செக் பண்றது? சவுண்ட் இவ்வளவு நேரம் கேட்டல, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டீரியோ கிடையாதா? இந்த பட்ஜெட்டுக்கு சில விஷயங்களை கட் பண்ணி தூக்கணும்ல, அதுக்காக ஸ்டீரியோ வந்து தூக்கிட்டாங்க. ஓரளவு டீசென்ட்டான சவுண்ட் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஓகே, அவ்வளவுதான் இந்த F14 பத்தி சொல்லணும் அப்படின்னா. சரி, இப்ப சொல்லுங்க பாய், ஓவரால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? 5,000 நான் ஒரு போன் பாக்குறேன்னு வச்சுங்க, நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன்? ஒரு பெரிய பேட்டரி இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, அப்டேட் இருக்கு, 5G இருக்கா? இருக்குது. சாம்சங்ல 5,000 போன் எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த போன்ல எல்லாமே கொஞ்சம் நல்லா டீசென்ட்டா தான் இருக்குது. கரெக்ட். என்ன இந்த எக்ஸினோஸ் மட்டும் தவிர்த்து இருக்கலாம். எக்ஸினோஸ் வந்து ஓரளவு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப மொக்கையெல்லாம் சொல்லிட முடியாது, ஓரளவு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கிறப்ப அப்புறம் பேசிக்கிட்டு கட் பண்ணிட்டு போக வேண்டியதானே.